மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாம் புஸ்தகம் 28 அதிகாரத்திலே வானத்துக்கு பூமிக்கு அங்கே இடையிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. யாக்கோபு கண்ட சொப்பனத்திலே அந்த ஏணியை அவன் பார்க்கிறார். ஆகவே இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஏணிகள், அதாவது ஆங்கிலத்திலே லேடர்ஸ் என்று சொல்லலாம். ஏணிகளை பயன்படுத்தாதவர்கள் இந்த உலகிலே யாருமே கிடையாது. நம்முடைய வீடுகளிலே உயரமான இடங்களுக்கு நாம் செல்லும் பொழுது அல்லது மேலே வைக்கப்பட்ட பொருளை எடுக்கும் பொழுது நாம் ஏணிகளை நாம் பயன்படுத்துவது உண்டு. ஒரு பள்ளத்திலிருந்து நாம் மேலே வருவதற்கு ஏணிகளை நாம் பயன்படுத்துவது உண்டு. ஆனால் இந்த நவீன காலத்திலே ஏணிகளுடைய உருவம் மாறியிருக்கிறது, ஏணிகளை பயன்படுத்துகிற விதங்களும் மாறியிருக்கிறது. வேதாமத்திலே ஏணி என்கிற அந்த வார்த்தையானது ஏறக்குறைய திருமறையிலே ஆதியாகமம் 28:12 வருகிறது. நம்முடைய தமிழ் மொழியிலே அடிக்கடி சொல்வார்கள், தாங்கள் ஏறின ஏணியை எட்டி உதைத்தவர்கள் என்று சொல்லி இந்த பழமொழியை அநேகர் சொல்லுகிறதை நானும் நீங்களும் கேட்டிருக்கிறோம். அருமையானுள்ளே, ஏணிகள் மிக முக்கியமான ஒரு காரியமாகும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் நம்முடைய ஜீவியத்திலே நாம் வளர்ந்து வருவதற்கு பலர் ஏணிகளாக ஆண்டவராலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஏணிகளை குறித்து ஒரு திருமறை செய்தியை உங்களோடு கூட திறந்த மனதோடு அதே சமயத்திலே சரியான நேரத்திலே ஆண்டவருடைய வெளிச்சத்திலே அடிப்படையிலே இதை உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். அருமையானுள்ளே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் திரும்பி பார்ப்பேனானால் அநேக மக்கள் என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்று அங்கே அனுபவிப்பதற்கு ஆண்டவராலே பயன்படுத்தப்பட்ட மக்கள் இருந்தார்கள். அவர்களை நான் ஏணிகள் என்றுதான் நான் குறிப்பிடுவது உண்டு. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஏணிகளை குறித்து 3 குறிப்புகளை உங்களுடைய ஆன்மீக வாழ்வின் பிரயோஜனத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறந்ததிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்லும் புரிந்தோம். அநேக மக்கள் நம்முடைய வாழ்விலே ஏணிகளைப் போல பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் சந்தித்திருக்கிறோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம், சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கிறது. நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய வாழ்விலே தேவன் தந்த ஏணிகள் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்விலே கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்கள் ஏணிகள் என்று சொல்லலாம். நம்முடைய உயர்வுக்கு வழிகாட்டின தலைவர்கள் அல்லது மென்டர்ஸ் என்று சொல்லலாம், அவர்களும் ஏணிகளாக நாம் அவர்களை விவரிக்கலாம். நம்மை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தி இந்த அளவுக்கு ஆன்மீகத்திலே வளர செய்த அநேக ஊழியர்கள் விசுவாசிகளை நாம் ஏணிகள் என்று சொல்லலாம். ஆகவே முதலாவது, ஏணிகளாக தேவன் நம்முடைய வாழ்விலே பயன்படுத்தின இந்த மனிதர்களுக்காக நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மக்களை குறித்து மறந்து விடுகிறது உண்டு. ஆனால் முதலாவது நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்களை குறித்து நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் இதை மறந்து விடுகிறார்கள். அநேகர் ஏணியை அவர்கள் உதைத்து விடுகிறார்கள். தங்கள் வாழ்விலே பயன்படுத்தப்பட்ட மனிதர்களை கண்டும் காணாதவர்களைப் போல அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் பயன்படுத்தின அந்த ஏணிகளை போன்ற மனிதர்களுக்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும். அங்கே மனிதர்கள் என்று சொல்வதனாலே ஆண்களை மாத்திரமல்ல சில பெண்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானுள்ளே, நினைவு கூற வேண்டும், 2வதாக துதிக்க வேண்டும், 3வதாக அப்படிப்பட்ட மக்களுக்கு பிற்காலங்களிலே உதவி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்விலே நினைவு கூற அழைக்கப்படுகிறோம், துதிக்க அழைக்கப்படுகிறோம், அதே சமயத்திலே உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3:1-5 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை குறித்து பவுலப்போஸ்தலர் ஒரு பெரிய பட்டியலையே எழுதுகிறார். அந்த பட்டியலில் உள்ள ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அது என்னவென்றால் நன்றி இல்லாதவர்கள் எழும்புவார்கள்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பயன்படுத்தின அந்த மனிதர்களான ஏடிகளை நாம் மறந்திருப்போமானால், அவர்களை நினைவு கூறாமல் இருப்போமானால், அவர்களை குறித்து ஆண்டவரிடத்திலே துதிக்காமல் இருப்போமானால், அவர்களுக்கு எதிர்காலங்களிலே உதவி செய்யாமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி இல்லாதவர்கள் என்றுதான் பொருள். எபிரேயன் புஸ்தகம் 13:7 வாசித்து பாருங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவளுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவளுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று அங்கே எபிரேயன் நிருபாக்கியன் எழுதுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஏணிகளைப் போல பயன்படுத்தப்பட்ட மக்களுக்காக நாம் நன்றி கூற வேண்டும், நினைவூற வேண்டும், உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். தாவீதின் வாழ்க்கையை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீதுக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான், யோனத்தான். ஒரு கோணத்திலே பார்த்தால் தாவீதுக்கு அவன் ஒரு உறவினனும் கூட. ஆனால் தாவீதை தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக அபிஷேகித்து பிற்காலத்திலே அவரை பயன்படுத்த போகிறார் என்பதை யோனத்தான் அறிந்ததினாலே தாவீதுக்கு எல்லா காலங்களிலும் உதவி செய்தார். யோனத்தானும் சவுலும் அங்கே மடிந்த பிற்பாடு தாவீது ராஜாவாக மாறின பிற்பாடு 2 Samuel 7:1 பாருங்கள். தாவீது கேட்கிறார், யோனத்தான் வீட்டிலே வேறு யாராவது உண்டா என்று கேட்கிறார். உதவி பெறுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்கிற பொருளிலே கேட்கிறார். ஆகவே மேவிபோசேத் என்கிற அந்த யோனத்தானின் மகனை கண்டுபிடித்து அவன் முடவனை போல இருந்தவன், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு உரிய நிலங்களை திரும்ப கொடுத்தார். அவனுடைய தகப்பனுடைய நிலங்களை கொடுத்தார், சவுல் ராஜாவுடைய நிலங்களை கொடுத்தார், வேலைக்காரர்களை கொடுத்தார். 2 Samuel 9:7 வாசித்து பாருங்கள். தாவீது மேவிபோசேத்துக்கு சொல்கிற வார்த்தை என்ன? நித்தம் என்னுடைய பந்தியிலே அப்பம் புசிப்பாய் என்று கூறுகிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். நினைவு கூற வேண்டும், அவர்களை குறித்து ஆண்டவரிடத்தில் நன்றி கூறி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர்களை நம்முடைய உயர்விலே உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக இந்த ஏணியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். திருமறைக்கு, வேதாமத்துக்கு நாம் திரும்புவோம். ஆதியாகமம் 28:12 பாருங்கள். அங்கே யாக்கோபு ஒரு கல்லை தலையிலே வைத்து படுத்து நித்திரை செய்கிறார். அந்த சமயத்திலே ஒரு சொப்பனத்தை கண்டார். வானத்துக்கும் பூமிக்கு இடையிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியினுடைய ஒரு முனையானது பூமியிலே இருந்தது. அந்த ஏணியின் உயரத்திலே தேவாதி தேவன் இந்த யாக்கோபோடு பேசுகிறார், வழிநடத்துகிறார் என்பதை ஆதியாகமம் 28:12 நாம் பார்க்க முடிகிறது. இந்த யாக்கோபை குறித்து வேதாமத்திலே வாசித்து பாருங்கள். அவன் யாக்கோபு தேவனை தேடினானா? வார்த்தை இல்லை, வசனம் இல்லை. தேவன் அவனோடு பேசினாரா? இதற்கு முன்பாக வசனம் இல்லை, அங்கே தேவ திருமறை பகுதி இல்லை. ஆனா இந்த சமயத்தில் தான் முதல் முறையாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு சொப்பனத்தின் வழியாக அவர் பேசுகிறார். ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 6:8 வாசித்து பாருங்கள். அங்கே சாலமோன் கட்டின தேவாலயத்திலே என்ன இருக்கிறது என்றால் படிகள் இருக்கிறது, அங்கே ஏணி படிகள் இருக்கிறது. ஆனா ஏணி என்கிற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படவில்லை, சுற்றுப்படிகள் என்று வருகிறது. நடு அறைகளுக்கு போகிற அந்த வாசல்படி ஆலயத்தின் வலுபுறத்தில் இருந்து சுழல் படிகளுக்கும் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3வது அறைக்கும் ஏறுவார்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. இங்கு சுழல் படிகளாக அங்கு விவரிக்கப்படுகிறது. சில வேத பண்டிதர்கள் சொல்வார்கள், பாபேல் கோபுரமானது இவ்வாறு சுழல் படிகளால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று எழுதுகிறவர்களும் உண்டு. சிலர் சொல்வார்கள், அங்கே மனிதனுடைய டிஎன்ஏ அந்த அமைப்பை பார்த்தால் ஒரு சுழல் படி போல அது காணப்படுகிறது என்று அநேகர் அதை குறித்து எழுதியிருக்கிறதையும் நான் வாசித்திருக்கிறேன். அருமையானுள்ளே, இந்த ஆதியாகமம் 28:12 பாருங்கள். அங்கே பரலோகத்துக்கு பூமிக்கு இடையிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். இந்த ஏணியின் உச்சியிலே இருந்து அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மனிதனோடு பேசுகிறார். ஆபிரகாமின் தேவன்,
ஈசாக்கின் தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த மனிதனோடு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவனோடு இருப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன் படுத்திருக்கிற இடத்தை, அந்த தேசத்தை அவனுக்கு தருவேன் என்று சொல்கிறார். மறுபடியுமாய் அவனை திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் அந்த ஏணியின் உயரத்திலிருந்து சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த தகப்பன் வீட்டிலிருந்து அவன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு செல்லுகிற அந்த தூரமானது ஏறக்குறைய ஒரு 500 மைல் தூரம் என்று சொல்வார்கள். இந்த சூழ்நிலை என்ன என்பதை விளக்குகிறேன். இந்த யாக்கோபு பெற்றோரை அவன் விட்டுவிட்டு அவன் மாமன் வீட்டுக்கு செல்கிறான். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, தனிமையான ஒரு சூழ்நிலை. எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எதிர்காலமானது ஒரு பூஜ்யம் போல அவனுடைய வாழ்விலே காணப்பட்டது. பயம் இருந்தது, நடுக்கங்கள் இருந்தது, சோர்வு இருந்தது, அதே சமயத்திலே தளர்ச்சி இருந்தது, மனமடிவு ஓடு அவன் காணப்பட்டிருக்கலாம். அவனை தேடி வந்து ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியோடு இருக்கிற சூழ்நிலையிலே, பெற்றோர்களை இழந்த அந்த சூழ்நிலையிலே, உறவுகளை இழந்த அந்த நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை தேடி ஆண்டவர் வருகிறார். உங்களை தேடி ஆண்டவர் அந்த ஏணி என்கிற சொப்பனத்தின் வழியாக அந்த யாக்கோவை சந்தித்தவர் உங்களை சந்திக்கக்கூடியவராயிருக்கிறார். இந்த ஏணி என்கிற அந்த சொப்பனத்தின் வழியாக தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தி உடன்படிக்கை செய்தார். அருமையானுள்ளே, யாக்கோபும் எழுந்து பயந்து அந்த கல்லை நட்டு வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி அங்கே தேவனோடு உடன்படிக்கை பண்ணி, இது சாதாரண இடமல்ல, தேவனுடைய வீடு என்று சொல்லி, தேவனுடைய வாசல் என்று சொல்கிறார். இந்த பகுதியிலே யாக்கோபை தேவனாகிய கர்த்தர் சந்திக்கிறார். அதனுடைய காரியங்களை நான் விளக்க விரும்புகிறேன். God uses imperfect people. அதாவது ஆண்டவர் பெர்ஃபெக்ட் பீப்புளை அல்ல, ஒருவேளை பண்பற்ற, ஒருவேளை பயன்படுத்த முடியாத மக்களையும் அவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய திட்டம், God's purpose and his plan is always better than ours என்று சொல்லலாம். God's purpose is always better than ours. ஒருவேளை என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்து நீங்கள் எண்ணியிருக்கிற நோக்கங்கள், திட்டங்களை காட்டிலும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆதியாகமம் 28 அங்கே 13-15 இதை வாசிக்க முடிகிறது. அதாவது இந்த ஏணி சொப்பனத்தின் வழியாக God wants to get our attention. எங்கேயோ போய்கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டு தம் பக்கமாக அவர் கவனத்தை திருப்புகிறார். God wants trust and obedience. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையும் கீழ்ப்படியும் விரும்புகிறார். இந்த யாக்கோபு சொல்கிறான், ஆண்டவரே, போகிற இடத்திலே உண்ண உணவையும் உடுக்க வஸ்திரத்தை கொடுத்து என்னை திரும்பி வர பண்ணுவீர் என்றால் நீர் எனக்கு தேவனாயிருப்பேன், அதே சமயத்திலே நான் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த ஏணியின் மூலமாக இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே பரத்தையும் பூமியும் இணைக்கிற ஒரு ஏணியாக காணப்படுகிறது. இந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். நம்முடைய விண்ணப்பங்கள், ஜபங்களை தூதர்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தை கொண்டு போகிறார்கள். அதே போல அங்கிருந்த பதிலை அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். தானியேலின் புஸ்தகம் 10 அங்கே 11-12 இதை வாசிக்க முடிகிறது. அருமையானுள்ளே, இந்த ஏணியின் மூலமாய் தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு மாத்திரமல்லாமல் வானத்தின் வாசல் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். அருமையானுள்ளே, இந்த பகுதியிலே நாம் இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் நற்செய்தியில் 1:51 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் அங்கே மனுஷகுமாரிலிருந்து ஏறுகிறதை இறங்குறதை நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் சொல்கிறார்.
இந்த இடத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் தம்மை ஏணியாக குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் குமாரனாகிய இயேசுதான் நமக்கு ஏணியாய் காணப்படுகிறார். பரத்தையும் பூமியையும் அவர் இணைக்கிறவராய ஏணியாக ஆண்டவர் காணப்படுகிறார். அருமையானுள்ளே யோவான் 14:8 பாருங்கள், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படியாக நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன, அதுதான் மிக முக்கியமானது. 1 தசலோனிக்கேயர் 4:16-17 வாசித்து பாருங்கள், அவர் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்காக இறங்குகிறார், பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு சென்று மறுபடியுமாய் பரிசுத்தவான்களோடு இந்த பூமியை சந்திக்க வருகிறார். எபேசியரின் புஸ்தகம் 2:14 வாசித்து பாருங்கள், அவரே நம்முடைய சமாதான கர்த்தராயிருக்கிறார், இருதரத்தாரே இணைக்கிறவராயிருக்கிறார். அதாவது பரத்தையும் பூமியையும் இணைக்கிறார், பாவியையும் பரிசுத்தரையும் அவர் இணைக்கிறார், தேவனையும் மனிதனையும் இணைக்கிறார், யூதர்களையும் புறமக்களையும் இணைக்கிறார். அப்படிப்பட்ட ஏணியாக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார். அருமையாருளே, இந்த ஆண்டவராய் இயேசுவாகிய இந்த ஏணி இல்லை என்றால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. இந்த ஆண்டவராய் இயேசுவாகிய ஏணி இல்லை என்றால் நமக்கு தேவனோடு சமாதானம் இல்லை. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய ஏணி நமக்கு கிடைக்கவில்லை என்றால் பாவத்தின் மேலே வெற்றி இல்லை. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய ஏணி இல்லை என்று சொன்னால் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய ஏணி நமக்கு கிடைக்கவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லை, வரங்கள் இல்லை, அனுபவங்கள் இல்லை, கனி இல்லை என்று சொல்லலாம். அருமையானுள்ளே ஆண்டவரின் சார்பாக கேட்கிறேன், இந்த ஆண்டவராய் இயேசுவை ஏணியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அநேகர் அந்த ஏணியிலே நீங்கள் இருக்கலாம், சிலர் அந்த ஏணியிலிருந்து கீழே விழுந்திருக்கலாம், அல்லது ஆண்டவரை விட்டுவிட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், சிலர் நம்முடைய வாழ்க்கையிலே பின்வாங்கி போயிருக்கலாம் அல்லது சோர்ந்து போயிருக்கலாம். ஆகவேதான் ஆண்டவரே நமக்கு ஏணியாயிருக்கிறார். 2 குறிப்புகளை சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பயன்படுத்தின மனிதர்களாகிய ஏணிகளை நினைவுகூற வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவே வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற ஏணி என்பதை விளக்கினேன். 3வதாக கடைசி காரியங்களை நான் விளக்க விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே we have to become leaders for others. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக ஏணிகளாய் மாற வேண்டும். ஆண்டவருக்காக மாத்திரமல்ல மனிதர்களுக்காக ஏணிகளாய் மாற வேண்டும். அநேகர் ஏணிகள் மூலமாக உயரத்தில் போவார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு அவர்கள் உதவி செய்வதில்லை. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, நானும் நீங்களும் ஆண்டவருடைய சாயலின் அடிப்படையிலே ஏணிகளாய் மாற வேண்டும். மான்களுக்கு பிறப்பது மான்களின் குட்டியாகத்தான் இருக்கக்கூடும். அப்படியானால் ஆண்டவர் ஏணி என்றால் நானும் நீங்களும் ஏணிகளாய் மாற வேண்டும். ஆண்டவருக்காக ஏணியாய் மாற வேண்டும், பிறருக்காக நாம் ஏணிகளாக மாற வேண்டும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே கலாத்திய நிருபம் 2:9 பாருங்கள், அங்கே புறஜாதிகளின் அப்போஸ்தலாகிய அந்த மனிதர்களுக்கு பேதுரு யாக்கோபு யோவான் அந்த 3 பேரும் கை கொடுத்தார்கள் என்று சொல்கிறார். அது ஒரு விதமான ஏணிதான். அதே சமயத்தில் பவுலை அங்கே திருச்சபையிலே பர்னபா சேர்த்ததினாலே பர்னபா பவுலுக்கு ஒரு ஏணியாய் இருந்தார். அப்போஸ்தலர் 9:26 அங்கே 27 இதை வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் 15:39 பாருங்கள், மார்க்குவை பவுல் தள்ளிவிட்டார், ஆனால் பர்னபா அவனை சேர்த்து கொண்டு பிற்காலத்திலே பவுலுக்கு உதவி செய்கிற ஒரு அடியானாக மாற்றினார். அப்போஸ்தலர் 11:25 பாருங்கள், பர்னபா பவுலை தேடி கண்டுபிடித்து அவனை அந்தியோகியாவுக்கு கொண்டு வந்தார். ஏனென்று சொன்னால் பவுலுடைய உதவி அந்தியோகிய திருச்சபைக்கு தேவை என்பதை அறிந்ததினாலே அவனை கொண்டு வந்தார். ஆகவே பவுலுடைய வாழ்க்கையிலே பர்னபா ஒரு ஏணி போல் இருந்தார்.
மார்க் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு ஏணியை போல இருந்தான். அருமையாருளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏணிகளாக வாழ்கிறோமா? பிறருக்காக ஜெபிக்கிற ஏணிகளாய் மாறுகிறோமா? பிறருக்காக உதவி செய்கிற ஏணிகளாய் மாறுகிறோமா? பிறருக்கு ஒத்தாசை கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்துகிற ஏணிகளாய் மாறுகிறோமா? சபைக்கு நாம் ஒரு ஏணிகளாக இருக்கிறோமா? சபையின் வளர்ச்சிக்கு நாம் ஏணிகளாக இருக்கிறோமா? சபையின் போதகருக்கு ஒரு ஏணிகளைப் போல நாம் உதவி செய்கிறோமா? சபையானது நம்முடைய பட்டணத்திலே அநேகரை சந்திக்கும்படியாக ஏணிகளாக நாம் நற்செய்தி பணியை செய்கிறோமா? அருமையானதிலே இந்த கேள்வி கேட்க நான் ஆண்டவருக்குள் உங்கள் மத்தியிலே விரும்புகிறேன். நீங்களும் நானும் ஏணிகளாய் மாற வேண்டும். கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். உங்களுடைய கடந்த கால ஜீவியத்திலே யாராவது ஒருவருக்கு ஏணியாய் இருந்து உயர்த்தினீர்களா? நம்முடைய சொந்த பந்தத்துக்கு உதவி செய்யலாம், நம்முடைய சொந்த எழுத்துக்கு உதவி செய்யலாம், சொந்த மொழிபேசுகளுக்கு உதவி செய்யலாம், ஏன் சொந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்யலாம், சொந்த உறவுகளுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் ஒரு மரபு, சாதாரணமான இயல்பு. ஆனால் அறியாதவர்கள், முன்பின் தெரியாதவர்களுக்கு நாம் உதவி செய்தோமா? மத்தேயு 25 அதிகாரத்திலே நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் சொன்னார், நான் பட்டினியாக இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகத்தோடு இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். நான் இதோ வஸ்திரமில்லாமல் இருந்தேன், வஸ்திரத்தை தந்தீர்கள். நான் வியாதியாய் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொன்னபோது வலுபக்கத்தில் இருக்கிற நீதிமான்கள் கேட்கிறார்கள், எப்போதையா இப்போது இப்படி இருந்தேன்? உடனே ஆண்டவராகிய கர்த்தராகிய ராஜாதி ராஜா சொல்கிறார், இந்த சிறியவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். ஆகவே மனுமக்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவி ஆண்டவருக்கு செய்யக்கூடிய உதவியாகும். ஆகவே பிசிக்கலி நாம் சரீரப்பிரகாரமாய் உதவி செய்ய வேண்டும், அதே சமயத்திலே பொருளாதார ரீதியிலே உதவி செய்ய வேண்டும், ஆன்மீக ரீதியிலே உதவி செய்ய வேண்டும், ஒருவேளை சமூக ரீதியிலே நாம் உதவி செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே வாழ அழைக்கப்படுகிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே அருமையானவர்களே, அதிகம் பெற்றுக்கொண்டவரிடத்திலே அதிகம் கேட்கப்படும். ஆண்டவரிடத்திலே நன்மையை பெற்றோம், ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றோம், ஆண்டவரிடத்திலே உதவியை பெற்றோம். புழுதிலிருந்து தேவன் நம்மை உயர்த்தினார். ஒருவேளை வீடு வாசல் இல்லாத சூழ்நிலையில் இருந்த நம்மை ஆண்டவர் ஆயிரங்களுக்கு 10,000களுக்கு மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏணிகளாக இருக்கிறோமா? இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்வை பார்த்தால் சுயநலம் என்கிற வட்டத்திலே வாழுகிறார்கள். தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன் இனத்தார், தன்னுடைய மக்கள், அல்லது இப்படித்தான் அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர பரந்த இருதயத்தோடு அவர்கள் செய்வதில்லை. பாருங்கள், கல்கத்தாவிலே அன்னை தரசாள் என்கிற ஒரு பெண்மணி, அவள் வெளிநாட்டு ஒரு பெண்மணி, ஆனால் வந்து அங்கே கைவிடப்பட்ட முதியவர்கள், கைவிடப்பட்ட விதவைகள், கைவிடப்பட்ட அநாதை பிள்ளைகள், அவர்களை எடுத்து அவர்களை பராமரிக்கும் போது சொல்வார்கள், இந்த அருமையான முதியோர் கைவிடப்பட்ட இயேசு, இந்த பிள்ளை கைவிடப்பட்ட இயேசு என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்வார்கள். ஆகவே அம்மக்களுக்கு அவர்கள் ஒரு ஏணி போல் இருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ஏணிகளாக அநேகரை ஆண்டவர் பயன்படுத்தினார். நினைகூர்வோம், நன்றி சொல்வோம், அவர்களுக்கு உதவி செய்வோம். நம்முடைய ஆண்டவர் தான் ஏணி, அவருக்கு மிஞ்சின ஏணி இந்த உலகத்திலே யாருமே இல்லை. இன்னைக்கு என்னை உங்களை உயர்த்தி இருக்கிறார் என்றார், என்னை உங்களையும் இவ்வளவு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்றார், என்னை உங்களையும் இந்த காலங்களிலே ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றார். அந்த ஏணியிலிருந்து கிடைத்த கிருபை, ஏணியிலிருந்து கிடைத்த வல்லமை, ஏணியிலிருந்து கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்றால் அதற்கு மிகையாகாது. மூன்றாவதாக, ஏணிகளை கொண்டு உயர்த்தப்பட்ட நானும் நீங்களும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சபைக்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஏணிகளாய் மாற வேண்டும். அதே சமயத்தில் நம்மை சுற்றில் வாழுகிற மக்களுக்கு சரீரப்பிரகாரமாய், ஆன்மீக பிரகாரமாய், பொருளாதார ரீதியிலே
அவர்களுக்கு ஏணிகளாய் மாறி அவர்களை தூக்கி விடக்கூடிய மக்களாக மாற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களோடு கூட சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். இந்த அருமையான செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரிகளே, வாலிபனே வாலிப தங்கையே, அருமையான தகப்பனே தாயே, ஆண்டவருடைய ஊழியத்திலே உற்சாகமாக இருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிற செய்தி என்ன? ஏணிகளாக நீங்கள் மாற விரும்புகிறீர்களா? ஏணிகளாக உருவாக தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? அப்படி ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு, உங்களுடைய ஜீவியம் சரித்திரமாய் மாறும். உங்கள் பிற்காலம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்கள் சந்ததிகள் ஆண்டவருக்குள்ளே பாதுகாக்கப்படுவார்கள். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையானுள்ள ஏணி அல்லது ஏணிகள், அல்லது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் லேடர் அல்ல லேடர்ஸ் என்று சொல்லலாம். இந்த ஏணி ஏணிகளை குறித்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தீர். எங்கள் வாழ்க்கையிலே எங்களோடு பேசும், எங்களுடைய மனசாட்சியை உயிர்ப்பித்து செயலாற்ற வைப்பீராக, எங்களை ஏணிகளாக பயன்படுத்துவீராக, எங்களுடைய இரட்சகராக ஏணியை உறுதியாய் பிடித்து கொள்ள பலந்தாரும். எங்கள் வாழ்க்கையிலே நீர் பயன்படுத்தின பல்வேறு மனிதர்களாகிய அந்த ஏணிகளை குறித்து நினைவு கூறவும் நன்றி செலுத்தவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் பலந்தார். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.